ஒவ்வொரு வாரமும் ஆலயம் செல்வோம் நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற மக்களுக்கு அதிகம் தெரியாத ஒரு தேவாலயத்தை நேரில் சந்தித்து பின்னர் பொதுமக்களுக்கு தொகுத்து வழங்குவதில் மிரியம் தொலைக்காட்சிக்கு மகிழ்ச்சி. கிராமப்புறங்களில் இன்றும் பாரம்பரிய வழிபாடுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது அற்புத குழந்தை இயேசு சிற்றாலயம். இது சத்திரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. கயத்தாரின் கிளை பங்கான இவ்வாலயம் கயத்தாரில் இருந்து கடம்பூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இங்குள்ள மக்கள் மத பேதமில்லாமல் ஆலயம் வந்து வேண்டி அற்புதங்களை பெற்று கொள்கிறார்கள். கடினமான நோய்கள், கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகளுக்காக இங்கு வந்து வேண்டி பெற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதத்தின் கடைசி வியாழன் மாலை 6:30 மணிக்கு குழந்தை இயேசு நவநாள் மற்றும் திருப்பலி, முடிவில் அன்பின் திருவிருந்து நடைபெறும். குழந்தை இயேசுவிடம் ஜெபித்து அற்புதம் பெற்றவர்கள் சிலர். என் கணவன் குடிய நிப்பாட்டத்துக்காக குழந்தை இயேசுட்ட மண்டாடினேன். மண்டாடினாலே எனக்கு நான் கேட்ட வாரம் எனக்கு குழந்தை இயேசு கொடுத்துருக்கார். அதனால் நான் இன்னும் அவருடைய முழு நம்பிக்கையாக வச்சுருக்கேன். என்னுடைய பைக்கில் உள்ள டயர் முன் வீலானது டமார்னு வெடித்து விட்டது. வெடித்துடைய மகன் எனக்கு பின்னாடி அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது ஐயோ என் மகன் போயிட்டானே, ஐயோ என் மகன் கீழே விழுந்திருப்பானே என்று நான் பதறி நேரத்தில் என்னுடைய டூ வீலரானது அங்கு இங்குமாக அலைக்கழித்து நடு ரோட்டில் அப்படியே என்னை குழந்தையை தூக்கி விட்டது போல் இரண்டு பேரையும் தூக்கிவிட்டது. ஐயோ என் மகன் காணுமே என்று சொல்லி நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது என்னுடைய மகன் எப்போ நான் இந்த வண்டியில் இருக்கம்பா என்று சொல்லி சொல்லும்போது தான் எனக்கு உயிரே வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவ்வளோக்கும் எங்கள் குழந்தைய அற்புதம் செஞ்சவர் எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பிள்ளைங்க படிப்புக்கும் ஆகவும் இந்த குழந்தைய சார் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவ தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தெய்வத்தை. என் மகளுக்கு கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. என்ன சொல்லுன்னு தெரியாமல் நைட்டு முழுவதும் அழுதேன். எங்கள் ஊர் உதயசேர் ஃபோன் பண்ணி கேட்டு இப்படி ஆயிடுச்சே என்று நான் சொல்லும்போது எதுவும் கவலைப்படாத, நமக்கு அந்த மாதிரி கொண்டு போய் விட மாட்டார், நம்மகிட்ட இருக்கிற குழந்தை இயேசு இருக்காருன்னு சொல்லி எனக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுத்த உதயசேருக்கு நன்றி. அற்புதமாக என் மகளை சுகப்படுத்தின கிருபைக்கு நன்றி. அவ்வளவு. ஆலயம் வர கயத்தாரிலிருந்து கடம்பூர் செல்லும் பாதையில் 6 கிலோமீட்டர் தூரத்திலும், கடம்பூரிலிருந்தும் கயத்தாறு செல்லும் பாதையில் 6 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. ஜெப தேவைகளுக்கு ஆலய நிர்வாகியை தொடர்பு கொள்ள 9159508559. இல்லாமலே இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே